ஷாப்ஸ் அண்ட் பிஸ்னஸ் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஜூட் பேக்ஸ் ஹோல்சேல் வியாபாரம். அதாவது வந்து சணல் நூலினால் பின்னப்பட்ட பைகள், பாலித்தீன் பைகள் வந்து மாசு கட்டுப்பாடு மூலமாக தடை செய்யப்பட்ட பிறகு இந்த சணல் நூலினால் தயாரிக்கப்பட்ட பைகள் வந்து ஓரளவுக்கு பிரபலமாயிடுச்சு. ஸோ அதற்கான மொத்த வியாபாரம் பண்ணுறவங்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இவங்க வந்து ஒரு மூன்று விஷயங்கள் வந்து ஹைலைட்டாக இருக்காங்க. எப்படி அப்படின்னா, இது வந்து ஒரு சின்ன வீட்டில் தான் வச்சு பண்ணுறாங்க, ஒரு சிறு தொழில் மாதிரி தான் இவங்க பண்ணுறாங்க. பட் மொத்த வியாபாரம், அதாவது மொத்தமாக தயாரிப்பு. ஸோ இவங்க வியாபாரம் பண்ணுறது எல்லாமே 5000 பீஸு, 300 பீஸு, 800 பீஸு, 10000 பீஸு, அந்த மாதிரி தனித்தனி சில்லறை வியாபாரம் இல்லை, வீட்டிலே வச்சு பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு விஷயம். அதாவது சிங்கப்பூர் மலேசியாவுக்கெல்லாம் இவங்க ஏற்றுமதியும் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு விஷயம். இரண்டாவது வந்து இவங்க வந்து ஒரு பெண்மணியாக இருக்காங்க, அவங்களுடைய தன்னம்பிக்கை விடாமுயற்சி மூலமாக இவங்க வந்து இந்த தொழிலில் ஜெயிச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம் வந்து 8ஆம் வகுப்பு வரை படித்தவர்கள், அதற்கு மேல் படிக்க முடியாதவர்கள், அவங்களுக்கு வந்து இந்த தொழிலை இவங்க வந்து இலவசமாக கற்றுக் கொடுத்து கொண்டே சம்பளமும் தருகிறார்கள். அதாவது முதல்ல ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அப்படியே வேலையும் கொடுத்துட்றாங்க. அதற்கான, அதாவது இது வந்து ஒரு கூலி தொழில் போல். ஸோ அந்த மாதிரி ஒரு உதவியும் இவங்க பண்ணுறாங்க. இந்த மூன்று விஷயங்கள் இங்கே ஹைலைட்டாக இருக்குது. இவங்களே வந்து இப்போது இந்த விலாவரியாக சொல்ல போகிறாங்க, கேளுங்க வாங்க. வணக்கம் சார், நாம் தங்கலட்சுமி விஜயகுமார் பேசுகிறேன், மதுரையிலேருந்து. மேலன் பன்னடியிலேருந்து செய்கிறோம், வீட்டில் வச்சு செய்கிறோம். கல்யாணம் அந்த மாதிரி விசேஷங்களுக்கெலாம் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். இந்த மாதம் மலேசியா, சிங்கப்பூர் அந்த மாதிரி ஊர்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் சார். நான் பல்க் ஆர்டர் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேற்று கலெக்டர் வந்து எங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணாங்க 2 நாளைக்கு முன்னாடி, எனக்கு அதெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. மினிமம் இதெல்லாம் ஜிப் இல்லாமல் இருக்கிறதுனால 30 ருபீஸு, மினிமம் 30 ருபீஸு. ஆமாம், இது 40 ருபீஸ் ஜிப்பு போட்டதுனால இதெல்லாம் 40 ருபீஸு. இது மினிமம் 30லேருந்து இருக்குது. பையனா பர்ஸ்னா 25லேருந்து இருக்குது. இதெல்லாம் 25 ருபீஸு. ஆமாம், அந்த ரேஞ்சு. பெரிய பேக்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேக் வந்து 50 ருபீஸ் வரும் சார். இதெல்லாம் இது 60 ருபீஸு. அந்த சைஸு இன்ச்சு வரி, இது ஜிப்பு போட்டிருக்கு 80 ருபீஸ் சார். சனலில் தான் செய்கிறோம் நாங்கள். இப்போ நான் வந்து ஹோமில் நான் செஞ்சிட்ருக்கேன். இன்னும் பல்க் ஆர்டர்ஸ்லாம் நான் வாங்கி பண்ணுறதுனால நான் நிறையா பேருக்கு வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சார். ஜாப் ஒர்க் கொடுத்து பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு என்ன ஆசைன்னா, நிறைய 8th ஸ்டாண்டர்ட் படித்த லெவலுக்கு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கும் நிறையா இந்த கூலி தொழிலாளிகள்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்றாங்க. அவங்களாம் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காண்டி நான் அவங்களுக்காக நான் சொல்லி கொடுக்குறேன் சார். வீட்டில் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்து அவங்களுக்கு நான் வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அவங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்கள் வீட்டில். வீட்டில் வச்சு தான் சார் செய்கிறேன் நான். ஆமாம், ஃப்ரீயாக சொல்லி கொடுத்து அவங்க செய்கிறாங்க. அவங்க வந்து மிஷின் அவங்களுக்கு அவங்க வீட்டில் இருந்துச்சுன்னா வீட்டில் கொண்டு போய் வச்சு தச்சு கொண்டு வருவாங்க சார். பழக்கி கொடுத்து நான் செஞ்சிட்ருக்கேன். ஆமாம் சார், அவங்களுக்கு அதாவது கற்று நம்ம கொடுக்குறது ஃப்ரீ, அவங்க ஜாப் ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நாங்கள் சம்பளம் கொடுப்போம். ஒரு நாளைக்கு வந்து அவங்க ஒரு பீஸ் ரேட்டுக்கு தான் நாங்கள் கொடுப்பேன் சம்பளம். அவங்க அந்த பீஸ் ரேட்டு கொடுக்குறதுனால ரொம்ப ஆக்டிவாக வேலை பார்க்குறாங்க, சீக்கிரம் முடிச்சு கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு அவங்க 500 ரூபா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எய்மில் அவங்க பீஸ் ரேட்டுக்கு வேகமாக செஞ்சிடுறாங்க, செஞ்சு கொடுக்குறாங்க. எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அவங்க செய்கிறது. அவங்களுக்கும் நம்ம கூலி தொழிலாளிகளுக்கும் நம்ம வேலை கொடுத்த மாதிரி நமக்கு மன திருப்தியாக இருக்குது. இன்னும் நிறைய பேர்த்துக்கு நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். 8th ஸ்டாண்டர்ட் படித்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த சர்டிஃபிகேட்டுக்கு, அதனால் டிசி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்களாம் பிலோ 5th அந்த மாதிரி தான் படிச்சிருப்பாங்க, வசதி இல்லாததுனால. அவங்களுக்கெலாம் வந்து அந்த நாலேஜ் இல்லாதனால அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் சார். அவங்க வந்து சொல்லி கொடுத்தா அவங்களும் இதில் பலன் அடையட்டும்னு சொல்லி கொடுக்குறேன். இன்னும் அவங்களுக்கு நிறையா செய்யணும்னு ஆசைப்பட்றேன். அந்த அளவுக்கு போதுமான அளவுக்கு வருமானம் இல்லாததுனால என்ன ஒரு லிமிட்டடாக செஞ்சிட்ருக்கேன் சார். இது மேலன் பண்ணடியில் கடை கிடையாது, வீட்டில் தான் செய்கிறேன் நான். ஆமாம், வீட்டில் நான் கட்டிங் பண்ணி கொடுத்துருவேன், அவங்க ஜாப் ஒர்க் மாதிரி பண்ணுவாங்க. ஏன்னா மெஷர்மெண்ட்லாம் அவங்களுக்கு எழுத தெரியாது இல்லையா, அதனால் நம்மளே மெஷர்மெண்ட் பார்த்து கட் பண்ணி கொடுத்துருவோம், அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. இருக்கு நம்பரில் 9080134536 நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொள்ளலாம்.
இது ரீட்டெயில் கடையா சார்? நான் பல்க் ஆர்டர் ரேட்டு தான் கொடுக்குறேன் நான். ஆமாம் ஆமாம், அது 5000 பீஸ் வரைக்கும் நாங்கள் போட்டு கொடுத்துருவோம். எங்களுக்கு அந்த மாதிரி அந்த வேலை பார்க்குறவங்க அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க எனக்கு டைமிங்க்கு, அவங்கனால நாங்கள் போட்டு கொடுத்துருவோம். நாங்கள் 5000 வரைக்கும் எங்களால் செய்ய முடியும். ஆமாம் சார், நல்லா ஆல்டர்னேட்டிவ் நம்ம இந்த மாதிரி சோவி சங்கெல்லாம் வச்சு செய்வோம், இப்படி கலம்கறி வச்சு போடுவோம், அந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த இன்னும் அந்த குழந்தைங்களுக்கு வாக லஞ்ச் பேக்கில் இப்படி இருக்கணும், பாய்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஸ்பைடர்மேன் போட்டு கொடுக்குறோம். ஸ்பைடர்மேன் மாதிரி போட்டு கொடுக்குறோம். இல்லை இப்போ தண்ணியாக எடுத்துக்கலாம், ஆர்டர் கொடுக்கல பல்க் ஆர்டர் கொடுத்துக்குவாங்க, ரிமைண்டர் இருக்கிறத இப்படி ஸ்டால் மாதிரி போட்டு சேல்ஸ் பண்ணிக்குவோம். எப்பவும் ரீட்டெயில் வந்து அவங்க இருக்கும், எப்போவும் இருக்கும் ரீட்டெயிலு. ரீட்டெயிலில் வந்து ஹோல்சேல் ரேட்டில் தான் நான் கொடுப்பேன், ரீட்டெயில் ரேட்டு கொடுக்க மாட்டேன் நான். ஆமாம், எனக்கிட்ட மிச்சம் அந்த போட்டதில் மிச்சம் இருக்கிறதுல அப்படியே போட்டு அவங்களுக்கு அப்படியே கொடுத்துருவேன் நான். ஆமாம், இல்லை ஷோரூம் கிடையாது, ஷோரூம் கிடையாது, பல்க் ஆர்டர் தான் பண்ணுறேன். எனக்கு ரீட்டெயிலில் வேணும் அப்படின்னா இந்த ஸ்டாலில் ரீட்டெயில் பண்ணுவேன், அதே போல் ரீட்டெயில் பண்ணுறேன். வீட்லேயும் வந்து வாங்கிக்குவாங்க, வீட்டில் வந்து ரீட்டெயிலில் வந்து இருக்கிறதுல செலக்ட் பண்ணி எடுத்துக்குவாங்க, என்ன இருக்கோ நான் போட்டது போக இருக்கிறதுல செலக்ட் பண்ணி எடுத்துக்குவாங்க. இந்த பேக்லாம் 250 வரும் சார். ஆமாம், இதாக இருக்குது சார், 150 சார். இது 100 ருபீஸ், இது 150. 100 ருபீஸ்க்கு கிடையாது சார், 100 ருபீஸ்க்கு இல்லை. இந்த இந்த இதில் கொஞ்சம் பெருசு போட்டோம்னா 100 வரும். ஹண்ட்ரட் ருபீஸ்னால் நாங்கள் மேக் பண்ணி கொடுப்போம், அதாவது ஆர்டர் போடுறாங்கள்ல அந்த 100 ருபீஸில் எங்களுக்கு போட்டு கொடுங்கன்னா. இப்போ SBY ஸ்கூலுக்கு போட்டு கொடுக்குறேன் சார், அதை 100 ருபீஸ்க்கு போட்டு கொடுத்துட்ருக்கேன். இந்த இந்த சைஸ் வரும் சார், இந்த சைஸ் வரும் 100 ருபீஸ்க்கு. ஆமாம், ஆர்டர் போட்டால் நான் அந்த சைஸ்க்கு போட்டு கொடுத்துருவேன், அவங்க என்ன ரேட்டு கேட்குறாங்களோ அந்த ரேட்டுக்கு போட்டு கொடுப்பேன். இப்போ வந்து நிறைய பேர் வந்து வசதி இல்லாதனால ஜூட் பேக்கு கொடுக்க மாட்டாங்க கல்யாணத்துக்கெலாம், அவங்க கொடுக்கணுங்கிறதுக்காண்டியே நான் ரொம்ப லோ ப்ரைஸில் 30 ருபீஸ்க்கு இதில் ஒரு தேங்காய் பிஸ்கட் போட்டு கொடுக்கலாம் கல்யாணத்துக்கு, அவங்களும் கொடுக்கணும். அவங்க 20 ரூபா பட்ஜெட் போட்டிருப்பாங்க, இப்போ 30 ருபீஸ் நான் மேற்கொண்டு 10 ரூபா தானே அப்படின்னு சொல்லி அவங்க இதை வாங்கிக்கிறாங்க. இது நான் ஒரு பிஸ்கட் தேங்காய் போட்டு கொடுத்துடலாம். நானோ ஒன்லாம் பேன் பண்ணுறாங்க, அது பொல்யூஷன் ஆகுது, எர்த் பொல்யூஷன் ஆகுது, அதனால நம்ம இந்த மாதிரி போட்டு கொடுக்குறோம். இந்த இதெல்லாம் இருக்குது சார், தாம்பூலப்பை. ஆமாம், எல்லாமே தாம்பூலப்பை தான். இப்போ இந்த மாடலாக இருக்கணுங்கிறதுக்காண்டி நாங்கள் உள்ளுக்குள்ளே ப்ரிண்ட்டு போட்டுறோம், வெளியில் போட்டோம்னா அது தூக்கிட்டு போக லுக் இருக்காதுன்றதுக்காண்டி உள்ளேயே நாங்கள் ப்ரிண்ட்டு போட்டு கொடுத்துறோம். இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் கேட்டாங்கன்னா இப்படி உள்ள ப்ரிண்ட்டு போட்டு கொடுத்துருவோம், பொண்ணு மாப்பிள்ள பேரும் தெரிஞ்சிடும், டேட்டு தெரிஞ்சிடும், எல்லாம் தெரியும்.